ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் அதாவது நாளைய மார்க்கெட் டியூஸ்டே மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது தான் எல்லோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், நிஃப்டி பேங்க் வந்து வேறு லெவலில் வந்து இறங்குச்சு ஃப்ரைடே. அந்த ஆர்பிஐயோட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிப்போ ரேட் வந்து 40 basis points வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு டிமாண்டை இன்ஸ்டண்ட்டாக வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி நல்லது தான். ஆனால் இன்னொரு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லோன்ஸோட அந்த இஎம்ஐலாம் வந்து மொரட்டோரியம் ஆல்ரெடி 3 months வந்து ஒதுக்கியிருந்தாங்களே June 30 வரைக்கும், ரிமைனிங் 3 months வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இதை வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து பேங்கிங் வந்து அதிகமாக ஆகும் அப்படின்றது தான் அதோட டிஃபிகல்ட்னஸ். அதாவது 6 months கழித்து லோன் ரீபேமெண்ட் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேக்டர் தான். கண்டிப்பாக வந்து இந்த ரீபேமெண்ட்டு கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக பேங்கிங்க்கு வந்து நிலவும் அப்படின்றாங்க. ஸோ அது என்பிஏ தான் அதிகமாக பண்ணும், அந்தளவுக்கு வந்து உடனே வந்து பூம் கரெக்டாக அந்த ரீபேமெண்ட்லாம் வராது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் பேங்கிங் அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா நிஃப்டி பேங்க் நல்லா இறங்கினதுக்கு காரணம் அதுதான் மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பேங்கிங் ரிலேட்டடாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. பேங்கிங்கோட லோன்ஸும் சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் வேறு ஏதாவது வந்து ஒரு இந்த ஸ்டிம்லஸ் வந்து ஒரு எஸ்பெஷலாக பேங்கிங்க்கு வந்து அவங்க தரப்பில் இருந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது. கடைசியில் அவங்க பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணாங்க தவிர இந்த லோன் ரீபேமெண்ட் இந்த மொரட்டோரியம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் வந்து மைனஸாக போயிடுச்சு. ஏன்னா வந்து ரிப்போ ரேட் கம்மி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாயிடும், டெபாசிட் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாயிடும். கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரும் வந்து முன் வர மாட்டாங்க எஃப்டி போகிறதுக்கெல்லாம், ஓகே சேவிங்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம். அதுமே ஆல்ரெடி கம்மியாயிடுச்சு, இன்னும் கம்மி பண்ணனால அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். எக்கனாமி இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ இப்படி பண்ணுறாங்க. இருந்தாலும் எக்கனாமி சைடாக பார்க்கும்போது, பேங்கிங் தரப்புலேருந்து பார்க்கும்போது இது வந்து அந்தளவுக்கு வரலைன்றது தான் அதனால்தான் அன்றைக்கி மார்க்கெட் வந்து வேகமாக இறங்குச்சு. இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 60% ஆஃப் த டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து ஆப்ரேஷன் வந்து தொடங்கியிருக்காங்க இந்தியாவில். இந்த இம்பேக்ட் வந்து நாளைக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம கம்மிங் பேக் டு த டாபிக், நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது. இது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வீக்லி ட்ரெண்டில் ரொம்ப ஒரு அக்ரஸிவான ஒரு பேரிஷ் கேண்டல் தான் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த அவுட்லுக் வந்து மணி கண்ட்ரோலில் போட்டிருக்காங்க, அதை லைட்டாக பார்த்துட்டு நம்ம வந்து இது போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டே இண்டிசிஸ் டோஜி கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆன் டெய்லி சார்ட், நிஃப்டி 50 டே கேண்டலில் டோஜி ஃபார்மேஷன் ஃபார்மாக இருக்குன்றாங்க. ஸோ வீக்லி விட்னஸ் வந்து ஒரு ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் சாரி கேண்டல் ஸ்டிக் ஃபார்மாக இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் குட் ரிமைன் இன் த ஃபேவர் ஆஃப் பிஎஸ். பிஎஸ்க்கு வந்து தான் ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா வந்து நாளை இப்போது HDFCலாம் ஹெவி வெயிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டி பங்களிப்பில் மேஜராக நிஃப்டி அதிகமாக கான்ட்ரிபியூஷனில் இந்த பேங்கிங் கம்பெனி HDFC, ICICI, கோடாக் இவங்களாம் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால இந்த இம்பாக்ட் வந்து நாளைய மார்க்கெட் நிஃப்டி பேங்க் இறங்கிச்சுன்னா அதோட இம்பாக்ட் வந்து நிஃப்டிலையும் தெரியுன்றது தான் இவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடுவோம். இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், டெய்லி சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு டோஜி ஃபார்மேஷன் தான். தெரியுதா உங்களுக்கு, டோஜி லைக் ஆஃப் பேட்டர்ன் சொல்லலாம், ஒரு இண்டிசிசஸ் மூவ். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து இந்த கண்டெய்ன்மெண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா 8800 கீழே மார்க்கெட் நிஃப்டி போனால் மட்டும்தான் அடுத்த டார்கெட் வந்து இங்கே இருக்குது 8500 இந்த ரேஞ்சில். ஸோ நிஃப்டி பேங்க் வந்து சப்போர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உடைச்சிரும் இந்த ரேஞ்செலாம். ஓகே, ஏன்னா வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அக்ரெசிவான இது கிடையாது. ஸோ வீக்லி தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு இது பார்த்தா லாஸ்ட் 3 weeks ஃபஸ்ட்டு வீக் வந்து நல்ல ஒரு பேரிஷு, அதாவது ப்ரைஸ் சிச்சுவேஷன் இல்லாமல். செகண்ட் வீக் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. 3rd week வந்து லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேணால் ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கும், 3 consecutive bearish candle வந்து வீக்லியில் ப்ரிண்ட் ஆனதுனால நிஃப்டியில்.
சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கும்ன்றது இவங்களோட கருத்து. ஆனால் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா அப்படி தலைக்கீடாக இருக்குது. எங்கள் நிஃப்டி பேங்க் பார்க்க ஸோ நிஃப்டி பேங்க் பாருங்கள், அதோடய லைஃப் டைம் அந்த லோ வந்து இந்த ஸ்விங்கோட லோ வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்குறாங்க. ஏன்னா வீக்லியில் வந்து ஸ்ட்ராங்காக பேரேஷ் வந்து பிரிண்ட் ஆனதுனால இது ஈஸியாக உடைச்சிரும் அப்படின்றது தான் எல்லோட. ஏன்னா உடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட இம்பேக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிஃப்டிலையும் தெரிய ஆரம்பிக்கும் வீக்லியில். ஓகே, ஸோ தெரியுதுல உங்களுக்கு நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இது நிஃப்டி பேங்க் பாருங்கள். இந்த அந்த மார்ச் லோவோட பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தயாராக இருக்குது. மேபி பிரேக் ஆகிடுச்சு, லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து பாடி ஆல்ரெடி இந்த ஒன் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கனால வில் டேக் திஸ் அ மேஜர் சப்போர்ட் ஹியர். ஓகே, ஸோ சப்போஸ் ஏன்னா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷனே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக க்ளோஸ் ஆனதுனால ஓரளவுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனால் ஒரு வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ கரண்ட் ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு நிஃப்டி பேங்க்னால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஷ் லோ வரத்துக்கு வந்து நிஃப்டி பேங்க்கில் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிபனாக்கி பொடி பார்த்தா ஸோ அது வந்து அந்த லைஃப் டைம் லோ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது. அந்த லைஃப் டைம் லோ அரவுண்ட் 16,196 கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 17,000 இருக்குல்ல. ஸோ அதனால் லைஃப் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கலனா, ஏன்னா இதுலேயும் ஒரு 3 வாரம் கன்சிக்யூட்டிவாக வந்து பீரிஷ் வந்திருக்கு. என்னென்னா உங்களுக்கு நிஃப்டி கம்பேர் பண்ணுவோம், நிஃப்டியில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி வந்து 75% வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து 100% வந்து கிட்டத்தட்ட 95% வந்து பாடி தான் இருக்குது, பீரிஷ் பாடி. அதனால் இது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நிஃப்டியில் பிரேக் அவுட்டோட நிஃப்டி பேங்க்கில் ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிடும் லோவை, அதாவது மார்ச் லோ. இந்த மார்ச்சோட அந்த வேகமாக இறங்குச்சுல இந்த ட்ரெண்டோட லோ வந்து ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்றது வல்லுனோட கருத்து. அது பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. ஓகே, ஸோ அந்த 16,196 அந்த ரேஞ்ச் வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிஃப்டி பேங்க் வாய்ப்பு இருக்கனால ஷார்ட் செல்லிங் போகிறவங்க வந்து நிஃப்டி பேங்க்கில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐ ஆக்டிவிட்டிலாம் அப்படியே லைட்டாக பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து HDFC Q4 ரிசல்ட்டு, இவங்க HDFC பேங்க்கு கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து அந்த மார்க்கெட் லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுற அந்த கம்பெனி. ஸோ எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, ஸோ நெட் சேல் வந்து 1,353 crore வந்து நெட் சேல் பண்ணியிருக்காங்க கேஷ் செக்மெண்ட்டில், பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து திஸ் இஸ் அ சைன் ஃபார் பேரிஷ். ஸோ F&Oல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. இந்த சைடு வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பையிங் பண்ணியிருக்காங்க 1,800 crore. மேபி வந்து ஒரு ஹெட்டிங் ஹெட்ஜிங்காக இருக்கலாம் கேஷ் செக்மெண்ட் அஸ் வெல் அஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில். ஓகே, அதனால் வந்து கொஞ்சம் ஏன்னா இப்போ வந்து சிக்ஸாக்காக இருக்குல்ல நிஃப்டி பேங்க் பியூராக பேரிஷு. நம்மளோட நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சைட் வேவ் மாதிரி தான் தெரியுது, வீக்லிலையும் சரி அக்ரெசிவாக பிரேக் அவுட் வரலை. ஓகே, அதனால் வந்து ஒரு ஹெட்ஜிங் மாதிரி கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டும் வந்து ஒரு 39 points ஆஸ் ஆஃப் நவ் நாஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ நம்ம SX நிஃப்டி வந்து சைட் வே 19 points வந்து தெரியும் எழுதியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் மந்த்து மே மந்தோட எக்ஸ்பைரியில் வந்து அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 8,500 நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த பிரேக் உடனே அந்த லெவல் தான், 8,500 ரேஞ்ச் தான் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 8,800 அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோன்றது இவங்களோட இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து 9,500 இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த மாதம் எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த மாதம் எக்ஸ்பைரியில் அரவுண்ட் 8,500 வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்தால் ஜூன் மாதம் எக்ஸ்பைரியில் வந்து 8,500 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதை விட்டுட்டிங்கன்னா கால் ஆப்ஷனில் வந்து 10,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் மேபி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்றதோட அந்த கூட்டம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு கூட்டத்தை வந்து நம்ம கணிக்கிறது. எந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க செல்லிங்கோ பையங்கோ வாட் எவர் அதில் வந்து ஒரு கருத்து இருக்குன்னா இந்த ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் வந்து மூவ் ஆகுன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
ஓவரால் நம்ம எப்படி இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இந்தியா வீக்ஸ் லைட்டாக பார்த்துருவோம், பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்தியா வீக்ஸில் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன், நல்லா இறங்கிட்டேன். இதில் ஒரு நான் சொன்னால இந்தியா வீக்ஸ் எப்போலாம் ஏறுதோ அப்போல்லாம் வந்து நம்ம நிஃப்டி வந்து வேகமாக இறங்கும். இந்தியா வீக்ஸ் வந்து இப்போ கோல் டவுன் 33 அந்த அரௌண்டில் தான் இருக்குது. ஸோ விச் இஸ் அ மாட்ரேட். ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய வால்டிலிட்டி 400 points 500 pointsலாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அரௌண்டு 200-250 வந்து ஒரு வால்டிலிட்டி இருக்கும். ஓகே, இன்னும் கோல் டவுன் ஆச்சுன்னா இன்னும் கம்மியாகிடும் அந்த வால்டிலிட்டி. ஸோ இப்போதைக்கு வந்து 2-3% வால்டிலிட்டி இருக்குது நிஃப்டி. ஓகே, அக்ரஸிவாக அந்த 10%லாம் வந்து கம்மியாகிடுச்சு, ஆல்ரெடி கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து மேபி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி அஸ்பெஷல் ஒரு 20-15 கிட்டலாம் வந்துச்சுன்னா 25 வந்துன்னா ஓரளவுக்கு கம்மியாகிடும் வால்டிலிட்டி, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இல்லை திரும்பிச்சுனா தான் உங்களுக்கு பிரச்சனை. இதுலேருந்து திரும்பி புல்லிஷ் கேனல் பிரிண்ட் ஆச்சுன்னா அந்த வால்டிலிட்டி வந்து அகெயின் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்தியா வீக்ஸ் இப்படி தான் வந்து கார்லேட் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஓகே, ஸோ ஓவரால் பிக்சர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே மிக்சட் தான். குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ், ஓகே, சைட் வே மொமெண்டம். அந்த ஏவியேஷன் வந்து இப்போ வந்து எல்லாமே டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் வந்து அகெயின் வந்து தொடங்கியிருக்காங்கனால அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் வந்து ஆல்ரெடி இம்பேக்ட் ஆகிடுச்சு நிஃப்டி பேங்க்கில். இப்போ ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நிஃப்டி பேங்க் வந்து பீரேஷ் கிணறு வந்து வீக்லியில் வந்து ஸ்ட்ராங்காக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்லோ வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது நிஃப்டி பேங்க்கில். ஆனால் இந்த வாரம் எப்படி முடியுது பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும், நிஃப்டி பேங்க் வந்து இறங்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெவி வெயிட் HDFCலாம் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஆஸ் வெல் அஸ் நிஃப்டியும் வந்து கம்மிங் பேக் அடுத்த வாரத்தில் பிரேக் அவுட் எடுக்கும். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க்கோட இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் வந்து அக்ரெசிவாக இருக்கனால அதோட ஆக்டிவிட்டி பொறுத்து தான் நம்ம நிஃப்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, அதனால் ஷார்ட் செல் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து பிரேக் அவுட் எடுக்கிற பட்சத்தில் நிஃப்டியில் போங்க, நிஃப்டி பேங்க்கில் போங்க. பேங்கிங் செக்டரில் நீங்கள் சூஸ் பண்ணலாம், NBFCலாம் சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஃப்ரெஷ் பையிங்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஃப்ரெஷ் பையிங் சென்ஸ் வந்து இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப செலக்டிவாக பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அக்யூமுலேட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் SIP மெத்தடில் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஓகே, இது வந்து கரண்ட் ட்ரெண்டு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, தமிழ் நிஃப்டி அனலிசிஸ்னு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.